ஹேகிஸ் என் பேர் கோகுல் இன்னைக்கு வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பீப்புள் கிட்ட ஸ்பீச் கொடுத்துருந்தாரு அந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருந்துச்சு அதாவது குட் நியூஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நியூஸ் வந்து அதில் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி எல்லோரையும் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியம் கூட போகலாம் ஹேகிஸ் என் பேர் கோகுல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ஸ் அப் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் இது மூணு பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஓகேங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் 30ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு வந்து பீப்புள்ஸ் கிட்ட ஸ்பீச் கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுத்துட்டார் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபியூஷனாக இருந்திருப்பீங்க மறுபடியும் லாக்டவுனா ஃபுல் லாக்டவுனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஸ்பீச்சில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் தான் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஏழை மக்கள் வந்து 80 கோடி மக்கள் இருக்காங்க ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து 5 கிலோ வந்து கோதுமை அரிசி அதாவது கோதுமை வந்து போட்டுட்டு இருந்தாங்களையா இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருகின்ற நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு நவம்பர் மந்த் வரைக்கும் இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு ஏழை மக்கள் 80 கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக 5 கிலோ கோதுமை வந்து நவம்பர் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு ஆனால் டெத்தினுடைய கேசஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு மற்ற நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து டெத் ரொம்பவே கம்மியா இருக்கு ஆனால் கேசஸ் தான் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாமலாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிறைய பேர்த்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் நீங்க மாஸ்க் போட்டு வெளியே போங்க வெளியே போகும்போது வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருந்தார் இல்லையா நிறைய பேர் வந்து அதை யாருமே ஃபாலோ பண்ணல அந்த காரணத்தினால தான் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து அப்படியே ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டே கேட்டிருந்தோமா அப்படின்னா இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா அமெரிக்காவில் வந்து கொரோனா வைரஸ் கேசஸும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு டெத்தினுடைய கேசஸும் ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 வரைக்கும் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை கேசஸ் மட்டும் தான் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கே தவிர டெத் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு தான் போயிட்டு இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கோவேக்சின் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மெடிசன் வந்து இந்தியாவில் தயாரித்த ஒரு வேக்சின் இந்த வேக்சின் வந்து அடுத்த மாதம் வந்து டெஸ்ட்டுக்கு போகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அதாவது வந்து இந்த வேக்சினுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அடுத்த மந்த் வந்து டெஸ்ட்டுக்கு போகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குட் நியூஸ் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நல்லாவே சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இதுமாரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ண போகிற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கோகுல் வீட்டிலே இருங்க சேஃபாக இருங்க இங்கே வெளியே போகாதீங்க லவ் யூ டு ஆல்